பிக் பாஸ்க்கே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து இந்தியா மேட்ச் நடக்கிறதுனால ஸோ நம்ம பிக் பாஸை இழுத்து மூடிட்டு போக வேண்டிதான் அதனால் ஏதாவது கண்டென்ட் வர மாதிரி பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே பெரிய தலையான நம்ம தினேஷ் விஷ்ணுக்கு வந்து சண்டை மூட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பிளான் பண்ணிட்டார் இன்றைக்கி பாஸ்ல அந்த கெட் அப் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க போல ஒருத்தங்க மாதிரி இன்னொருத்தங்க வந்து நடிச்சு காட்டணும் அப்படின்றது தான் இந்த டாஸ்கை கொடுத்தமே பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை யாருமே அவங்கவுங்க கேரக்டரை வந்து ஒருத்தா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலைன்னு நினைக்கிறேன் அதனால் தினேஷை வந்து பிக் பாஸ் வந்து சீக்ரெட் ரூமுக்கு கூப்பிட்டாரு அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் நிறைய பெரிய பெரிய சேனல் வந்து பிக் பாஸை வந்து ரிவியூ பண்ணுறனால அவங்களுக்கு நிறைய வியூஸ் வந்து கிடைக்குது நம்மளுடைய சேனல் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது ஸோ நம்மளுடைய சேனலை வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் தினேஷ்க்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் அதனால் வந்து நீங்கள் போய்ட்டு பாஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ்க்கு வந்து டாஸ்க் கொடுத்துருப்பாங்க போல் ஸோ வந்து விஷ்ணுவை வந்து இங்கே வந்து யாருமே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அவர் வந்து தனித்தனியாக கூப்பிட்டு வந்து கேட்டுக்கிட்டுருக்காரு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க விஷ்ணு வந்துக்கிட்டு அவங்கவுங்க இது நல்லா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல தினேஷ் வந்துக்கிட்டு நீ உன்னோட இதை சரியாக பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி தினேஷை வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டார் ஆக்சுவலி தினேஷ்க்கு வந்து மாயா கெட்டப் கொடுத்துருப்பாங்க போல் மாயா கெட்டப்னு சொல்லிவிட்டு அவர் அவரோட கெட்டப்பில் தான் இருக்கிறாரு இதுதான் அதில் ஹைலைட்டு அப்புறமா தினேஷ் இருந்துக்கிட்டு நான் வந்ததுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்குறேன் தான் மாயா கெட்டப் போட்டும் ஒரு கண்டன்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வந்து விஷ்ணு வந்து ட்ரிகர் ஆகிட்டார் அதுக்கு விஷ்ணு வந்துகிட்டு யாரை பார்த்து டேன்னு சொல்ற நீ இப்ப நீ தாண்டா நரி போடா நரி அப்படின்னு சொல்லி விஷ்ணு வந்து இவரை பார்த்து சொல்ல உடனே வந்து தினேஷும் வந்து கடுப்பாயிருவாரு அவர் இருந்துகிட்டு யாரை பார்த்து நீ நரின்னு சொல்ற ஒழுங்கா இருக்கிற கொடுத்த வேலை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அமுல் பேபி அப்படின்னு சொல்லி இரிட்டேட் பண்ணுவாரு அப்புறம் சைட்ல பாத்தீங்கன்னா மாயா வந்து தினேஷ் தினேஷ் கிட்ட கத்திக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து விஷ்ணுவோட கெட்டப் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அடுத்த செகண்ட் ப்ரோமோவில் தினேஷ் விஷ்ணுவுக்கு வந்த சண்டை விளையாட்டாக வந்து பிக் பாஸ் வந்து கொளுத்தி போட்டதான் அது வந்து ரொம்ப பெருசாகவே பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ புவஞ்சிகிட்ருக்கு இவங்க வந்து பயங்கரமாக சண்டை போட்டதும் தினேஷால் தாங்க முடியல தினேஷ் உடனே கோவப்பட்டுட்டு என்னடா ப்ரோமோக்காக பண்ணுறியா நீ ஒரு ப்ரோமோ பொறுக்கிடா அப்படின்னு சொல்லி தினேஷ் வந்து விஷ்ணுவை திட்டாரு அப்புறமா விஷ்ணு வந்துகிட்டு யாரை பார்த்துடா பொறுக்கின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த சோபாவை எட்டி வேகமாக உதச்சி அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருந்தாரு அப்புறம் தினேஷ் எந்தகிட்டு நான் உங்கள்கிட்ட சிரிச்சி தான்டா பேசுகிறேன் நீ எதுக்குடா வந்து என்ன பார்த்து ஆத்திரப்படுற எதுக்குடா எட்டி உதைப்பேன் என்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு ப்ரொமோ பொருக்கி தாண்டா உண்மை தாண்டா சொன்னேன் கரெக்டா தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து பேச ஆரம்பித்ததும் இன்னும் விஷ்ணு வந்து கட் ஆயிட்டாரு விஷ்ணுவை திரும்ப திரும்ப ஏற்றி விட்டதுனால விஷ்ணு இன்னைக்கு அடங்குற மாதிரியே தெரியல எப்படியாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு தினேஷ் ஆனால் பிரச்சனை எந்தெந்த ரூபத்தில் வருதுன்னு பாருங்க அடுத்து வந்து தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு தேர்ட் ப்ரோமோவில் வந்து நம்ம விச்சமாக வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க என்னைய வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய அன்பை வந்து கொச்சப்படுத்தாதீங்க நான் எல்லார் மேலேயும் பாசமாக தான் இருக்கேன் ஒரு அம்மாவாக நான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்லணுமோ என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்ணு தண்ணிலாம் பொங்கி வர அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க என்னோட அன்பை வந்து சீப்பாக வந்து அதை கிண்டல் பண்ணி ட்ராமா அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெயின்ஃபுல்லாக உங்களுடைய ஃபீலிங்கை வந்து சொன்னாங்க இதுவே என் வயசில் நிறைய பேர் வந்து அன்பு கிடைக்காம வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து நான் விட்டு கொடுத்தேன்னா அது ரொம்ப பேடாக போயிடும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொன்னாங்க அடுத்து வந்து விசித்ரா மேம் வந்து இப்படி சொல்லி முடிச்சாங்களோ இல்லையோ பூர்ணிமா வந்து கையை தூக்கி விசித்ரா மேம் இனிமேல் என்ன பூர்ணிமா மேம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பூர்ணிமா சொன்னாங்க பூர்ணிமா சொன்னதும் நம்ம சைன் சக்கா அடிக்கிற நம்ம மாயா இருக்காங்க இல்லையா பின்னாடியே வந்து விசித்ரா மேம் என்னையும் நீங்கள் வந்து மாயா மேம்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க விசித்ரா வந்து சொல்கிறது வந்து சரிதான் ஏன்னா அடிப்படை மரியாதை அப்படின்றது ரொம்பவே முக்கியம் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து இப்படி நடக்கிறதுனால அந்த மரியாதைனா என்னன்னே தெரியாமல் நாம் வந்து அதில் கெட்டுடக்கூடாது பூர்ணிமா வந்து கையை தூக்கும் போது யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருந்தது எனக்கும் அப்படி தான் இருந்தது என்னதான் இருந்தாலும் இந்த பூர்ணிமா வந்து இந்த வாரமும் வந்து பிக் பாஸ் வந்து